திருவருள் துணை இல்லாமல் ஒருவரால் எதுவும் முடியாது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அத்தனை வேண்டும் என்ன கடை சரக்கா? இது என்ன கடை சரக்கா? நான் சொல்றதெல்லாம் பொல்ல. செல்வம் பெருக வேணும்னா கடை சரக்கு இல்ல, ஆந்தி சிந்தி கூட சரப்பு வேணும்னா கடை சரக்கு இல்ல. எல்லாம் திருவருள் துணை இருந்தால் முடியும். திருவருள் துணை இல்லாமல் எதுவும் முடியாது. இது தொடர்ந்து பெற வேண்டும். தொடர்ந்து விடாது முயற்சிக்க வேண்டும் சொல்வான். பெரியவருக்கு திருமந்திரத்திலோட என்னையா பூஜைக்கு எவ்வளவு பால் வேணுங்கிறார். பால் எதுக்கு யாரு? அது பால் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருந்தேன். இப்போ என் பூஜைக்கு நான் என்ன செய்யணும்? என் கையிலே காசே இல்லை. என்ன பூஜைக்கு உரிய ரூம் இல்லை. ரூ பூஜையில இருக்க வேண்டிய அது தேவையில்லையா? ஏதோ ஒரு வீடு இருந்தால் போதும். வீடு இல்லைன்னா பிரச்சனை தான் அது. பூஜை செய்வதற்கு என்ன வேணும்னா ஒன்று வேண்டாம். இங்கே நுணாய தலை இப்போ துளசி கிளசி எது பூ தலையை வச்சுக்கணும். நுணாய தலை இருக்கு, வேப்பந்தலை வச்சுக்கலாம். வேப்பந்தலை வச்சு பூஜை செய்யலாமாரு. நிச்சயம் பூஜை செய்யலாம். வேப்பலையை கொஞ்சம் உருவ வேண்டியது, அல்லது நுணத்தலையோ பக்கத்து பச்சலையை கொண்டாந்து கடவுளுக்கு நீ போட்டுட்டு வா. அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா சிவ நந்தி ஈசான தீசான போடுன. பச்சலையே சும்மா ஒரு பச்சலை போகும். ஏதாவது தெய்வத்துக்கு உருவம் ஏதாவது ஒரு இது செய்ய வேண்டும். தெய்வம் ஒரு பூஜை பூஜைனா பூ தான் நல்ல நறுமணம் உள்ள மலர்கள் தூவண்டிய அவசியம் இல்லை. பச்சலையை போடலான திருமலை தான் சொல்லுவார். நீ கடை தேற்ற வென்றால் ஒரு சொல்கிறேன். நீ இறை இறந்தாலும் சரி வச்சுக்கலானாலும் சரி ஒரு பச்சலையை பச்சலை கொண்டு வந்து அதே அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரான்னு போடும். யாவருக்குமாம் இறை இருக்கிற பச்சையினார். யாராக இருந்தாலும் சரி, மன்னனாக இருந்தாலும் சரி, அவன் மகேஸ்வரன் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரன் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பச்சலை போய் யாவருக்குமாம் யாவருக்கும் பொருந்தும்னார். இறை இருக்கு பச்சலை, கொஞ்சம் பச்சலையை போட்டு பூஜை செய்யலாம். இன்னும் ரொம்ப லெகுவாக இருக்கு. இதாக எங்கே பார்த்தாலும் பச்சலை கிடக்கு, ஒரு அருகம்புள்ளி கிடக்கு, இது துளசி கிடக்கு, எது எந்த தலையை போடுறான பூஜை செய்யறதுக்கு தான் முறையினர். யாவருக்குமா இறைவருக்குள் பச்சிலை, யாவருக்குமா உண்ணும் போது கைப்படினா. அப்பா அப்பாவை இவ்வளவு இலகுவா இருக்குண்ணா. நாங்க என்ன அண்ணம்மா அண்ணன் நம்ம குமிச்சுக்கிட்டுதாம்மா. இதே கடவுள் கடவுள் உண்டு உண்டு என்று நம்புதலும் அவனுக்கு ஏதோ ரெண்டு ஒரு பச்சிலையை போட்டு பூஜை செஞ்சா போகுதுண்ணா. யாவருக்குமாம் இறைவருக்கு பச்சிலை, யாவருக்குமா உண்ணும் போது கைப்படி. ஒரு படி உணவு தர வேண்டும் நினைத்தாலே போதும், நிச்சயம் கடவுளாவான். கொடுக்கும் சிந்தை வந்து விட்டது, அவன் தெய்வமாகிறான். யாவருக்குமாம் பசு குருவாயிலை, சாப்பிடும்போது ஒரு பிடிச்ச உணவு, ஒரு பிடிச்ச உணவு கொடுக்க நினைப்பவன் நிச்சயமாக பல பிடிச்ச உணவு தருவான். நம்ம சொல்லுவோம் அன்னதானம் மாத ஒருவருக்கு செய்ய என்று சொல்லுவோம். ஏன்னா மாத ஒருவருக்கு செய்தால் போகணும். இதுக்கே உன் மன ஒன்று ஒத்துக்கிடுவே. அக்கா பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க வந்தாலே பொம்பளை சுவாராக மாட்டேன். அவை ஏங்க உட்காந்துருக்காங்க. ஏ போய் அது இது ஆக்கிற சோத்தை அவர் ரெண்டு திண்டு போட்டு நினைக்கிறது இல்லை. இது ஒரு பிடி உணவு மாதத்துக்கு ஒரு பேருக்கு ஒரு நபருக்கு அன்னதானம் செய்யும் என்று சொன்ன நோக்கம் கொடுக்கும் சிந்தை வந்தால் நிச்சயமாக நீ கடத்தேறுவாய். கடவுள் ஒரு உண்டு என்று நம்பி கடவுள் ஒரு உண்டு அவன் ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணம் வந்தால் நிச்சயம் கடவுளாகும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.